हेलो गाइस, हेलो गाइस, वेलकम टू टुडे वीडियो. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் ஸ்டடிங் நீட் யூஜி. நீட் யூஜிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கையில் நீங்கள் இதெல்லாம் பற்றி நினைக்கணும், என்னெல்லாம் செய்யணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான புக் மெட்டீரியல்ஸ் சொல்லிக்கிடுதேன். இது வந்து தெரியாதவங்களுக்கு ஓகேவா, தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதை இக்னோர் பண்ணிடுங்க. கிளாஸ் 11 அண்ட் 12th உள்ள என்சிஆர்டி புக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும், கடைகள்லேயும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் வாங்கிக்கிடலாம். ஸ்டெப் 1, First cover all the NCERT books and solutions, then you can use your additional material. First, உங்கள் NCERT புக்கையும் சொல்யூஷனையும் கவர் பண்ணிவிட்டு, அதில் உள்ள டாபிக்ஸ், அதோட சொல்யூஷன்ஸ், அதோட நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து உங்களோட அடிஷ்னல் மெட்டீரியலுக்கு போங்க. டேரெக்டாக அடிஷ்னல் மெட்டீரியல் போயிட்டு NCERTயை லீவ் பண்ணிடாதீங்க. ஸ்டெப் 2, டெய்லி MCQs ப்ராக்டிஸ் பண்ணணும். எதுக்கு? ஃபார் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, படிப்பாங்க, படிக்கிறத எழுதி பார்ப்பாங்க, ஆனால் MCQஸை ட்ரை பண்ணாமல் விட்டுருவாங்க. இது அவங்களுக்கு பெரிய மைனஸாக எப்போ அமையும்னா, எப்போ அவங்க நீட் எக்ஸாம் வந்து எழுத போகையில. ஸ்டெப் 3, ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இஃப் யூ குடன் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் தென் சால்வ் நியூமேரிக்கல்ஸ், இட் வில் எஃபெக்டிவ்லி ஹெல்ப் யூ இன் அண்டர்ஸ்டாண்டிங் த டாபிக்ஸ். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு டாப்பிக்கை எவ்வளோ படித்தாலும் அந்த டாபிக் உங்களுக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உள்ள ஒரு ட்ரிக் என்னென்னா, அந்த நியூமெரிக்கல்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் 4, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். யார்கிட்ட இருந்து நீங்கள் ஸ்டே அவே பண்ணுன்னா, டிஸ்கரேஜிங் பீப்புள்கிட்ட இருந்து. உங்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கணும். ஒரு நன்மை இருக்குன்னா அதுக்குன்னு எதிராக ஒரு தீமையும் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்கரேஜிங் பீப்புள்கிட்ட எதிரிலிருந்து நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லலாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ரேர் பீப்புளுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிடைக்கும், எல்லாருக்குள்ள ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிடைக்காது அப்படி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு உங்களோட வருஷத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதாச்சும் படிக்க வேண்டியதானே, டாக்டர் தான் ஏமா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கேட்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் தள்ளிடுங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் இதில் முக்கியமானது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ரீச் யுவர் சக்ஸஸ். உங்களுடைய வெற்றியை நோக்கிய பயணத்திற்கு உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் ஃபஸ்ட்டு.